வணக்கம், வெல்கம் பேக் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாராம். ஒரு ஏழு விஷயங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்காக செய்ய வேண்டியது, அவங்களோட பிரைட் அண்ட் செக்யூர்ட் ஃபியூச்சருக்காக செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் இன்சூரன்ஸ் அதோட கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு இருக்கும். குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னா குழந்தையோட எக்ஸ்பென்சஸும் கவர் பண்ணணும். அதனால நம்ம அதையும் மைண்டில் வச்சுட்டு முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லைஃப் இன்சூரன்ஸோட கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தையோட பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எதுக்கு? மாதம் மாதம் ஒரு 1000 or 2000 அதில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து அவங்க பெருசாகிறப்போ ஒரு பெரிய கார்பஸாக வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். பைசா வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க குழந்தைங்க நிறையா பேர். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற பைசாவை கூட இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடணும். முதல்ல வந்து மைனராக இருப்பாங்க, ஸோ நீங்கள் வந்து கார்டினாக இருக்கலாம். அவங்க பெருசானதுக்கப்புறம் அவங்க பேருக்கே அதை வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துடலாம். ஆனால் இது எதுக்கு பண்ணணும், இந்த ப்ராக்டிஸ் எதுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா, குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் பைசா இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. பைசா இருக்குன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேக்கப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தையோட எஜுகேஷன். இதுக்காக நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். எப்போ? அந்த குழந்தை பிறந்த உடனே. ஏன்னா நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும், அந்த குழந்தைக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். வளர வளர டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும், ஒரு பைலட் ஆகணும், என்ன வேணா வந்து இருக்கலாம். அட்லாஸ்ட் நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்றதுனால அந்த கனவு வந்து செதஞ்சிடக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். அண்ட் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம சேவ் பண்ணி மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ நம்ம அதை கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க பெருசை வளர்ந்து எப்போ அந்த காசு அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ அந்த காசு அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோட ஹெல்ப் கூட வந்து எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல், அவங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லியும் கொடுப்பாங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. இல்லை இஃப் யூ திங்க் யூ நோ இட் வெல், நீங்களும் வந்து செய்யலாம். நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுறது, ஒரு 500 rupees ஒரு 1000 rupees எல்லா மாதமும் ரெக்கரிங் டெபாசிட்டில் போடணும். அதுலேருந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் நமக்குன்னு தோணும் மாதம் மாதம். பட் அந்த குழந்தை பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த பைசா கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸையும் நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னா அவங்களும் வந்து அப்போது ஓகே சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபோர்த் பாயிண்ட், ஒரு ஆர்டி வந்து அவங்க பேரில் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அஞ்சாவது விஷயம், குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு பிளான் பண்ணணும். கல்யாணன்றது கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நடக்கும். ஸோ இதுக்கான பிளானிங்கை வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். நிறைய பேர் இங்கே பிளாக் ஆகுறது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, திரும்ப வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக அந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஏன் நான் தனித்தனியாக சொல்கிறேன்னா, ஒரே சேவிங்ஸாக ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. நம்ம கண்டிப்பாக ஸ்பிளிட் பண்ணி தான் போட்டாகணும். இது எஜுகேஷனுக்கு, இது கல்யாணத்துக்கு, இங்கே ஒரு ஆர்டி இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் சேவ் பண்ணிகிட்ருக்கோம், இது எல்லாமே பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தை வளர்ந்து பெருசாகிறப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இருக்கும். அண்ட் எவ்ரி திங் வில் சேஞ்ச். விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளால் அப்போ கோப் அப் பண்ண முடியாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம சின்னதாக இருந்தப்போ விலைவாசி எப்படி இருந்துச்சுன்றது நமக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஓன்லியும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணத்துக்காக சேவ் பண்ணுறது. ஆறாவது பாயிண்ட், ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீடிஃபைன் பண்ணணும். ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபினான்ஷியல் பிளான், ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மாற்றணும். ஸோ என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இங்கே ரெண்டு உயிரோட லைஃப் மட்டும் இன்வால்வ் கிடையாது, மூணாவது ஒரு உயிரும் வந்து வந்துடுச்சு. ஸோ அந்த உயிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக பேரண்ட்ஸாக உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் ஃபினான்ஷியலி என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுட்டு பிளான் பண்ணணும். ஸோ ரெண்டு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளோட பிளானிங் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ஓகே இவ்வளோ மணி பூல் இன் பண்ணுறோம், இவ்வளோ சேவ் பண்ணலாம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிஞ்சிடும். பட் ஒரு குழந்தைன்னு வரப்போ அந்த குழந்தையோட லைஃப் அப்போ தான் ஸ்டார்டிங். ஸோ அதனால நாம் வந்து தெளிவாக பிளான் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி மேரேஜ் எஜுகேஷன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. நான் ஹையர் எஜுகேஷன் பற்றி மட்டும்தான் வந்து சொன்னேன். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து காலேஜ் போகிறதுலேருந்து எல்லாமே வந்து இருக்குது. அதனால நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீடிஃபைன் பண்ணணும், அது ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் செவன்த் பாயிண்ட் என்னென்னா, அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும் மணி சேவ் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டண்ட், நாம் வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஒரு ஏஜில் அப்போலேருந்தே சொல்லிக் கொடுக்கலாம். டு ஸ்டார்ட் ஆஃப் நீங்கள் ஒரு பிகி பேங்க் வாங்கி கொடுத்து, அதாவது உண்டியல் வாங்கி கொடுத்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போயும் கிடைக்கிற சேஞ்ச் அதில் போடுன்னு சொல்லலாம். மந்த்லி மந்த்லி எண்ணி பாருன்னு சொல்லலாம், எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கும் சேவிங்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், ஒரு நாலேஜும் வந்து இருக்கும். ஏன்னா நிறையா குழந்தைங்களுக்கு இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் ஒன்றும் தெரியாதனால தான்
பெருசானவனே நம்ம தெரியாமலே வந்து இருக்கும். நமக்கு ஏன் தெரியல, ஏன்னா சின்ன வயசுல நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஸோ சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வளர்ந்து புரியிறப்போ யூ கேன் டெல் தெம், உன்னோட எஜுகேஷனுக்காக நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், தெரியுதா இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் கிடைக்குது, உன்னோட மேரேஜ்க்காக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வயசில் சொல்லலாம். பட் டு ஸ்டார்ட் ஆஃப் அந்த சின்ன வயசில் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டு சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 7 பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்காக செய்யணும். ஏன்னா அவங்களோட லைஃப் பிரைட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலி செக்யூர்டாக இருக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து எடுக்கணும்னு தான் நான் சொல்வேன். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, பட் தீஸ் ஆர் த பேபி ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு. ஸோ ஃபினான்ஸ் பற்றி ஏன் படிக்கணுன்ற க்வெஸ்சன் வந்ததுன்னா, நாம் சம்பாதிக்கிற காசை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை டபுள் ஆக்கிறதுக்கு, கடன் வாங்குறப்ப கூட கரெக்டாக வாங்குறதுக்கு, கொடுத்த காசை நம்ம திரும்ப வாங்குறது எப்படி வாங்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும், எந்த மாதிரியான பிளானிங்க்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் பேஸ்டானது லோன்ஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான லோன்ஸை எந்த சிச்சுவேஷனில் எடுக்கணும், இது எல்லாத்துக்கான ஆன்சரும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டோட நான் வீடியோவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.